நடிப்பு அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பத்தில் சேது படத்தில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது. அவங்களுடைய அந்த பாலா கூட நடித்த அந்த அனுபவம், அது மட்டும் இல்லாமல் விக்ரமுடைய முதல் திரைப்படம், இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டாராக மாறி இருக்கலாம் விக்ரம், ஆனால் அவருடைய அந்த ஆரம்பம் அப்படின்றது உங்கள் மூலமாகவும் வந்த ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஸோ அந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளுங்க எங்களோட. கண்டிப்பாக அந்த அந்த திரைப்படத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடியே மோகன் வைத்யா வந்து சென்னையில் நம்ம இந்தியாவில் அந்த ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சி ஒன்று செஞ்சு நான் ஆல்ரெடி ஓரளவு பிரபலமாயிருந்தேன். ஸோ நான் முதல் ஆஃபீஸில் சந்திக்கும் பொழுதே பாலா சாரை சந்திக்கும் பொழுது ரொம்ப சிம்பிளஸ்ட் பர்சனாக அவர் தான் இயக்க போகிறாராங்கிற மாதிரி கூட ஒரு டவுட்டெல்லாம் இருந்துச்சு மனசில், ஒரு சந்தேகம்லாம் இருந்துச்சு, அப்படி இருந்தார். ஆனால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்துட்டார்னா வேறு மாதிரி மாறிடுவார். அந்த ஒரு தனித்துவம் வந்துடும் அவர்கிட்ட. அவருக்கு என்ன வேணுமோ கேட்டு வாங்கிடுவார், நம்மளை புழிஞ்சு எடுத்துடுவார் அப்படியே. அந்த ஒரு விஷயம் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவு சேது திரைப்படத்தில் நான் வந்து எல்லாமே ஒரே டேக்கில் முடித்து கொடுத்தேன். நான் ரொம்ப டேக்ஸ் எல்லாம் வாங்கலை, அதனால் அவருக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார் பாலா சார். ஸோ அந்த வாய்ப்பு கிடைச்சது வந்து என்னுடைய அந்த தனிப்பட்ட இசை நிகழ்ச்சியின் மூலமாக தான் எனக்கு அது கிடைச்சது, அந்த ஒரு வாய்ப்பு. ஸோ அதுக்கு அது செஞ்சது ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அது. அதே மாதிரி ஷூட்டிங் இடத்துலையும் வந்து விக்ரம் எல்லாருமே ஸ்ரீமன் எல்லாம் ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் பேசிக்கிட்டு, அண்டு உண்மையாக ரொம்ப நான் வந்து மனசார சொல்லணும் இதே பூர்வமானால் அந்த திரைப்படத்தில் விக்ரமுடைய கடுமையான உழைப்பை நாங்கள் நேரில் பார்த்தோம். அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் அந்த மொட்டை போட்டு பைத்தியம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு காட்சிகளுக்காக அவர் வந்து இந்த தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஓடி வருவார் காலையில், நடந்து உடம்பை இழைக்கணும்னு சொல்லிட்டு நடந்து வருவார், காரில் வரமாட்டார். வந்த இடத்துல வந்து அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி உடம்பு கொஞ்சம் கருத்து போகணும்னு வெறும் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுட்டு வெயிலில் படுத்து கிடப்பார் அப்படியே. அதே மாதிரி நாங்களும் கேள்விப்பட்டோம், சங்கிலியோட தான் சாப்பிடுவாரா அந்த கண்டினியூட்டி வேணும் அப்படின்றதுக்காக. அப்படி அதே மூடில் தான் இருப்பார். அப்போ தான் நாங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்டோம் வந்து. ஸோ நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுறோன்னா அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கேரக்டராக மட்டும்தான் வாழணும். ஆமாம், நீங்கள் பிரேம் நான் மோகன் வைத்யா அது இருக்கக்கூடாது. ஆமாம். ஸோ நம்ம அன்னைக்கு ஷூட் முடிகிற வரைக்கும் நம்ம அங்கே என்ன கேரக்டரோ அதுவாக தான் இருக்கணும். அதனால தான் அந்த படம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து அம்பியாவே வாழ்ந்துருந்தீங்க, நீங்கள் வந்து அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்துருந்தீங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொன்னாங்க. சந்தோஷமாக இருந்துச்சு அதை கேட்கும்பொழுது. ஸோ அது மாதிரி இருந்ததுனால தானே நம்மளாலையும் ஒரு ஒரு இது கொடுக்க முடிஞ்சது, நம்மக்கிட்ட இருந்த ஒரு திறமையை வெளிப்படுத்த முடிஞ்சது. ஸோ நல்ல ஒரு அனுபவம் சேது திரைப்படம் வந்து எனக்கு நல்ல பேர் புகழ் கிடச்சிது. அதன் பிறகு எனக்கு அன்னியன் கிடச்சது பெரிய வாய்ப்பு அது. அது ஒரு ஒரு தனிப்பட்ட அனுபவம் சங்கர் சார் கூட. சங்கர் சாரெல்லாம் வாழ்க்கையில் சந்திப்போமான்னு நினச்ச நாட்கள் உண்டு. பட் அவரோட இயக்கத்திலே நடிக்கும்பொழுது அப்படி இருந்துச்சு நமக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் விக்ரம் கூட நடிக்கும்பொழுது அந்த லவ் லெட்டர் கொடுப்பார் இல்லையா என்கிட்ட, கொடுத்துட்டு அபி அதையே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து காலில் தொட்டு கும்பிட்டோடனே ஷார்ட் முடிஞ்சோடனே விக்ரம் என்ன சார் காலில் விழ வச்சிட்டிங்கல்ல, அதில் பதிலுக்கு பதில் வாங்கிட்டீங்களா அப்படின்னாரு என்கிட்ட. ஐயோ அப்படிலாம் இல்லை கென்னி அப்படின்னேன், இல்லை சார் சும்மா சொன்னேன் அப்படின்னாரு. அந்த மாதிரி அன்னியின் போது எனக்கு மறக்க முடியாத ஒரு விஷயம் சொல்லணும்னு தான் ஆரம்பித்தேன். விவேக் சார் எங்கள் கூடவே தான் இருப்பார். அவருக்கு வந்து இசை பைத்தியம், அவர் இசை பிரியர். அவர் ரொம்ப அவருக்கு இசை மேலே நாட்டம் உண்டு, ரொம்ப அவருக்கு அது மேலே விருப்பம் உண்டு. ஸோ எங்ககிட்ட தான் உட்காந்து வைத்தியா சார் நீங்கள் அந்த ராகம் கொஞ்சம் பாடுங்களேன், நீங்கள் பாடுறதுக்கு வந்திருக்கீங்க நீங்களாம் இந்த ராகம் பாடுங்களேன் இதை பாடுங்களேன்னு கேட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுப்பார் எல்லாத்தையும். அந்த அளவு ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம் படித்த மனிதர் விவேக். மறக்கவே முடியாது அவரோட இருந்தது. நல்ல நகைச்சுவை கலைஞர் அப்படின்றதையும் தாண்டி ஒரு நல்ல மனிதர் பற்றி பேசுகிறதா இருக்கலாம். உண்மையிலே இப்போ இந்த இரண்டு திரைப்படங்களை பற்றி பேசும்பொழுது சேதுவாக இருக்கட்டும் அன்னியனாக இருக்கட்டும், அதில் அவங்களுடைய கதாபாத்திரம் அப்படின்றது சும்மா நச்சுன்னு அப்படி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம், எல்லாருக்கும் வந்து இப்போ வரைக்கும் மறந்துருக்க மாட்டாங்க அந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு இருக்கக்கூடியவங்க. மறக்க முடியாது. உங்களுடைய ஏதாவது அந்த காலத்தில் நீங்கள் பேசுனே அந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு டயலாக் அப்படிலாட்டி ஏதாவது ஒரு சீன் நமக்காக எங்களுக்காக டைலாக் சேது படத்தில் அந்த கோவிலில் உட்காந்துருப்பேன், இப்படியே உட்காந்துருப்பேன். அந்த கதாநாயகி வருவாங்க, வந்துட்டு சொல்லுவாங்க நான் இதை அவுத்துக்கிறேன், அப்போ தான் அந்த எக்ஸ்ப்ரெஷன் தெரியும். நான் அப்படியே உட்காந்துருப்பேன், அவங்க இங்கே நிற்பாங்க. அத்தையும் பேர் வந்து அக்கா வயசுன்னு போயிட்டார் அப்படின்னு. யார்
சுவாமிக்கு வடமாலை சாத்தணும் யாருக்கு அப்படின்னு. நான் அதை சீனாவே பண்ணுறேன். அந்த மாலையை கொண்டு போய் அவனுக்கு சாத்து. யாரை சொல்கிறீள்? அன்றைக்கி ஊரே வேடிக்கை பார்க்கும்பொழுது ஒருத்தையை போத்தி அழிச்சின் போனானே, அது வேறு யாரும் இல்லை, உங்கள் அக்கா தான். அன்றைக்கி மட்டும் அவன் அதை செய்யலைன்னா இன்றைக்கி சுப்ரபாதம் நம்ம மாத்திர இல்லை, சுடுகாட்டில் தான் பாடியிருக்கோம். என்னை விட உன்னை விட அவன் தான் வசதி. தட்டில் விட ஒரு 5-10 தட்சிணை நம்பி நான் வாழ்ந்துட்டுருக்கேன். கடவுள் கூட இப்போ வெளிப்பாருக்கு வெறும் கல் மண்ணும் தான். அதை நம்ம கும்பிடுறது இல்லையா? அந்த மாதிரி நம்ம எல்லாரையும் விட அவன் வசதி. பிராமணத்தை வேறு யாரையும் காதலிக்கக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரத்துலேயும் சொல்லலை. புரிஞ்சுக்கோ. உண்மையாகவே ஒரு கலைஞர் அப்படின்றது எவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்றது உங்களை நடிப்பிலே பார்க்க தெரியுது. இப்போதான் ஒரு மறக்க முடியாத விஷயம். ஏன்னா என்னை விட உன்னை விட அவன் தான் வசதின்னு சொல்கிறேன் இல்லையா? ஸோ அங்கே அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டேன் அப்படி. ஏன்னா அவள் முறப்பொண்ணு எனக்கு, நான் அவளுக்கு முறப்பையன். அவங்க அப்பா போய் சிவகுமார் கிட்டே சொல்லி சொல்லுவார், எங்கள் அபியும் அம்பியும் அபிதாவும் கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து ஒரு அது வந்து ஒரு ஒரு வாக்கு ஒன்று நான் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து சிவகுமார் ஐயா சொல்லுவார், யார்கிட்ட? அபிதுக்கிட்ட. என் பையன் என் தம்பியாவது நீ இப்போ தான் பார்த்துருக்க, ஆனால் நீ தான் உலகம்னு இவ்வளோ வருஷமாக இவர் வாழ்ந்தார், அவருக்கு என்ன சொல்ல போகிறேன்னு கேட்பார் ஒரு வார்த்தை. 5-10 தட்சிணை நம்பி காலத்தை ஓட்டிகிட்டு இருக்கிறவங்களாம். தேங்க்யூ, நீங்களாம் கை தட்டினீங்க, நான் பார்த்துட்டேன், கேட்டுட்டேன், சந்தோஷம், தேங்க்யூ வெரி மச். எல்லார் சார்பாகவும் நாங்கள் எங்களுடைய டீம் சார்பாக ஒரு பெரிய ஒரு பாராட்டவங்களுக்கு சொல்லி அவனு கேட்ட உடனே நடிச்சு காட்டினீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண்ணிலேருந்து வந்த கண்ணீர்லாம் இல்லை, அது நாங்கள் ஷூட்டிங்கில் கூட நாங்கள் கிளிசரின் போட மாட்டோம் ஆக்சுவலி. ஏன்னா ஏதோ வாழ்க்கையில் நடந்த ஏதோ ஒரு துயர சம்பவத்தை நினச்சிப்போம், அழகாக வந்துடுவோம் அப்படியே. நான் வாழ்க்கையில் துயரம் தானே நிறையா பார்த்துருக்கோம் பார்த்துருக்கோம் இல்லையா?